ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம விலாக் விலாக் வந்து நம்ம இப்போ நம்ம கன் பற்றி பார்த்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டோம், அன்பாக்சிங் பண்ணி உள்ள புதுகன் இது வந்து நர்ஃப் சம கண்ணுங்க. இது நிறைய இதை எடுத்துருக்கேன், சொன்னெல்லாம் கன் கலெக்ஷன். ஓ, புல்லட்ஸ்லாம் தந்துருக்காங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன். கன் மரணமாக இருக்கும், கூதவே இந்த மாதிரி புல்லட்ஸும் தந்துருக்காங்க, பாக்ஸ் அவங்களே தந்திருக்காங்க, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்க போகலாம். இதுலேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே மொத்தம் 1, 2, 3, 4, 5 இருக்கு. அதனால் ஒரு ஒரு இதுலேயும் நம்ம இந்த மாதிரி இதில் 5, 10 தந்திருக்காங்க. நம்ம இப்போ 5 எடுத்துக்கலாம். இந்த கலர் தான் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா இதுதான் ஸ்டிக் ஆகாது, ரொம்ப ஸ்டிக் ஆகுதுங்க. நான் யூஸ் பண்ணல, என் கிளாஸ்மேட் ஒருத்தன் சொன்னான் நினைக்கிறேன். எல்லாமே ரீரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ ஈஸி தாங்க, இதை இந்த புல்லட் வந்து இந்த வாட்டர் புல்ல போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 5 புல்லட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இழுக்கணும், இழுக்கணும் இந்த மாதிரி, இந்த மாதிரி இழுக்கியாச்சு. அப்புறமே நம்ம என்ன பண்ணுறதுன்னா வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம சுட போகிறோம். நம்ம சுத போறோம், நம்ம டார்கெட். ஃபர்ஸ்ட் அதே சர்றவதியா இருந்துச்சு. அடுத்தது அடுத்து இங்க இருந்த புல்லட் வந்து வந்து இங்க எடுத்தாச்சு. அப்புறமே நம்ம என்ன பண்றதுன்னா பாக்கலாமாங்க. அடுத்தது நம்ம இங்க இருந்து ஷூட் பண்ண போறோம். பண்ணியாச்சா? இல்லை, இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதை புல் பண்ணிட்டோப்ப, இப்போ நம்ம டார்கெட் ரெடியாக இருக்கு, வாங்க நம்ம ஷூட் பண்ணலாம். அடுத்தது செம்மையாக போச்சு. அடுத்து வந்து நம்ம பயப்படாமல் எல்லாம் எதுவும் போட்டு வச்சுருக்கோம். இதோட ஏமிங் இது தந்திருக்காங்க, அது ரொம்ப செம்மையாக இருக்கு. செம்மையாக போகுதுங்க, எல்லாம் புல்லட்டும் நல்லா ஃபோர்ஸ் போது நல்லா போகுது. இந்த மாதிரி ஒரு கன் தான் நான் வாங்கினேன் நினச்சி வச்சுருக்கேன், அமேசானில் தான் வாங்கினேன். செம்மையாக போகுதுங்க இது, நீங்கள் மறைஞ்சு வரைஞ்சி ப்ரிப்பேர் ஆகலாம். அடுத்த நான் விலாக் போகும்போது வந்து நான் காட்டுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ சின்ன வயசாக இருக்கும்போது, சின்ன வயசு இந்த கன் வந்து 8+.
8+4 நீங்கள் எடுத்துக்கலாம், 7 சொன்ன மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே எடுத்துக்க முடியாது. பாக்ஸ்லேயே போட்டிருக்காங்க 8+9. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்கு கண்ணு. இது வந்து இப்போ நம்ம ப்ளூ ப்ளூ போட்டுருக்கோம், ப்ளூ ப்ளூவில் வந்து செம்மையாக போகுது. இது ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. லாஸ்ட் புல்லட் வந்து நம்ம ஸ்டிக்கி புல்லட் எடுத்துருக்கோம், ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குங்க அந்த புல்லட். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி புல்லட் எடுத்துருக்கோம், லாஸ்ட்டு தான் நமக்கு ஸ்டிக்கி புல்லட் இருக்கு. ஃபுல் ரிவர் அண்ட் ஷார்ட் ஹெட். 3, 2, 1, அடுத்த புல்லட். நீங்கள் எப்படி வச்சுக்காதீங்க, ஃபுல் ரிவர் பண்ணிவிட்டு, இது ரிவர்னு சொல்லுவோம், ரிவர் பண்ணிவிட்டு கண்ணு முன்னாடி இப்படி வச்சுக்காதீங்க, கண்ணில் பட்டுவும் டேஞ்சருது. அதனால தான் 8+ போட்டிருக்காங்க. க்ரிப்பு நல்லாயிருக்கு, இந்த க்ரிப்பு நல்லா இருக்குங்க, ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இப்படி வச்சுருக்குனால சொல்லலாம். நான் ஒரு டார்கெட் பண்ணியிருக்கேன், ஓ மிஸ் இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெறும் புல்லட் தான். இது போய் சுதுனா, இது போய் சுதுமா, ஓ எஸ் சுட்டுச்சு. அடுத்து நம்ம ஸ்டிக்கி புல்லட். ஸ்டிக்கி புல்லட் வந்து அப்போ தான் தெரியும் நம்ம ஏமிங் கரெக்டாக இருக்கா, என்னென்னா எங்கே போய் வந்துங்க. ஸ்டிக்கி புல்லட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அது. ஸ்டிக்கி புல்லட் ரொம்ப டேஞ்சருங்க, நீ பட்ட வழி எடுத்துக்காத முடியாது, அந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆனது இது. இங்க அதனால 8+ போட்டிருக்காங்க. ஓ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இந்த இங்கே பட்டு இப்படி போச்சுங்க, ஓ சாமா மிஸ்ஸுங்க. இன்னும் நான் நெர்ஃபாலாம் வச்சுருக்கேன், இது வேறு கம்பெனி நெர்ஃப் தான் இல்லை. இப்போ 1 ஹேண்டில் ட்ரை பண்ணோம், ரைட் வேணும் லெஃப்ட் வச்சுக்கலாம். லெஃப்டில் நம்ம ஏமிங் கரெக்டாக இருந்தனால எல்லாருமே ஷூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எனிமீஸில் வருவாங்க, எனிமீஸ் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வார். இது வேர்ல்டு வார், அதனால் ஸ்டிக்கி புல்லட்ஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு. ஸ்டிக்கி புல்லட்ஸ் இங்கே அவன் புல்லட் வந்து இங்கே 5 புல்லட் தான் மினிமம். அப்புறமேலே நிறைய இடத்துல இங்கெல்லாம் வச்சுக்கலாம், இங்கே ஓட்ட மாதிரி இருக்கலாங்க, இதை இங்கேக்குள்ளே இப்படி வச்சுக்கலாம். நான் வந்து ஓட்டக்குள்ளே 2 புல்லட் வச்சுருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், புல்லட்ஸ் எடுக்க போவேன். இப்போ நம்ம பாக்கெட்டில் போட்டுக்கலாம் புல்லட்ஸை. ஓகே, ஓ எனிமிஸ் ஆர் கம்மிங், எஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எனிமிஸை ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ என்னங்க, புல்லட் இங்கே வந்துருச்சு. யாஸ் எனிமிஸ் வருவாங்க, நம்ம ஷூட் பண்ணுவோம். யா யாஸ் எனிமி ஹெட்ஷாட் ஆகும். அடுத்து நம்ம வந்து நம்மளே டார்கெட் பண்ண போகிறோம், நம்ம வீடியோ டார்கெட் பண்ணுறோம். ஓ ஷட், பக்கத்தில் போய் இருந்துச்சு. அடுத்தது நம்ம ஸ்டிக்கி புல்லட்டில் நார்மல் புல்லட் தான் ரைட் ஹேண்டில் ஆட்டிட்டு இந்த ஆட்டி மிஸ். இந்த ஆட்டி நம்ம ஸ்டிக்கி புல்லட். ஸ்டிக்கி புல்லட் ரொம்ப பவரானது, ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. இதோ இதை வந்து நம்ம நான் வெறும் இதுவும் சொல்லாது, ரொம்ப ஹார்டாக இருக்குது புல் பண்ணுறதுக்கு. ஆனால் அதனால ரொம்ப ஸ்பீடாக போகுது, அதனாலே இப்போ பண்ண முடியும். ஸ்டிக்கி புல்லட்
டிக்கி புல்லட் நம்மளுக்கு ஷூட் ஆயிடுச்சு. நீங்கள் புல்லட்ஸ் தனியாக வாங்கலாம், கன்னு தனியாக வாங்கலாம். இது ரொம்ப நல்ல கன்று, நான் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் சொல்லிட்டேன். பாக்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே என்ன தந்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உள்ளே எதுவுமே இல்லை. ப்ரைஸ் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், 600 போட்டிருக்காங்க. 600. இந்த கண்ணை பற்றி இப்போ பேச போகிறோம். கண் நல்லா இருக்கு, கிரிப் 5 ஸ்டாருக்கு நான் 3 பாயிண்ட்ஸ் தரேன். அடுத்தது இந்த லிவர், லிவருக்கு நான் 5 பாயிண்ட்ஸ்க்கு 2 பாயிண்ட்ஸ் தான் தருவேன். ஏன்னா லிவர் இழுக்கவே முடியல, ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இது ஷூட்டிங் பாயிண்ட், அப்படி ஷூட் பண்ணுவோம்ல எங்கேயாச்சு. அதுக்கு நான் தர பாயிண்ட்ஸ் வந்து 4.5. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கேமிங் ஏரியா. இதோ வச்சு இப்போ நல்லா பார்த்து ஏம் பண்ணுவோம்ல, நேரம் போகுது. அதுக்கு நான் வந்து 5 பாயிண்ட்ஸ் தந்துருக்கேன். ஏன்னா ரொம்ப குவாலிட்டியெலாம் நல்லா இருக்குது, நல்லா தான் ஃபிக்ஸ் பண்ணி தந்துருக்காங்க. அடுத்து புல்லட், ஸ்டாரிங் புல்லட். அந்த இந்த பிளேஸ்க்கு வந்து நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் தரேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இது தந்துருந்தா, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் புல்லட் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் தந்துட்டால் நல்லா இருந்திருக்கும். அப்புறமேல் உள்ளே வச்சோடனே இப்படி இப்படி பண்ணணும். ஒரு ஒரு வாட்டி ஷூட் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு தான் ஷூட் பண்ணணும். இந்த பிளேஸ்க்கு நான் சொல்கிறது வந்து 3.5. இதுவும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இப்படி பண்ணுறது, இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். க்ரிப்பு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கன் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். இதோ இங்கே 2 ஃபிங்கர்ஸ் வச்சு வச்சுக்கலாம். நீங்கள் மெகா வாங்குறதா இருந்தால் நான் ப்ரைஸ் கீழே போடுறேன். மினிமம் 1000 மேலே வருங்க, 1000 மேக்ஸிமம் வரும். சில கன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்னொரு கன் முடிஞ்சு ஆர்டர் போடுறேன், நான் ஆர்டர் போகிறேன். ஸ்டிக்கி புல்லட் 10 தந்திருக்காங்க, இந்த மாதிரி புல்லட் 10 தந்திருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி இந்த கலர் புல்லட் 10 தந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கன் புல்லட்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. இன்னொன்று சொல்ல மறந்து போயிட்டேன், இந்த கம்பெனி பேர் வந்து ஹாட் ஃபயர். கன்னை மாடல் பேர் ஹாட் ஃபயர், நஷ்கன்ற இது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்குங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கன். ஐ லைக் இட் வெரி மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கரண் கிருஷ்ணா சேனல்.